இது நம்மளோட ஸ்மார்ட் வைஃபை டோர் லாக்குங்க. என்னென்ன ஃபியூச்சர் இருக்குதுன்னு இப்போ உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது எப்படி ஒர்க்கானு பார்த்தீங்கன்னா, இது பேக் சைடு, இது ஃப்ரண்ட் பேனலு, ஒரு கேபிள் மூலிமா கனெக்ட் ஆகிருக்கும். இங்கே 4AA பேட்டரி வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. பேட்டரி லைஃப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சது 8 மந்த்ஸ் டு 1 இயர் லைஃப் வருங்க. இதில் என்ன ஃபியூச்சர் இருக்குது பார்த்திங்கன்னா, ஃபிங்கர் பிரிண்ட் ரீடர் இருக்குது, உங்களுக்கு நம்பர் லாக் சிஸ்டம் இருக்குது, ரெண்டாவது இந்த மாதிரி ஆர்எஃப் டேக் இருக்குது, ஆர்எஃப் டேக்கில் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். அடுத்து உங்களுக்கு சாவி இருக்குது, அதுப்போக மொபைல் ஆப் மூலிமா நம்ம அன்லாக் பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் மூலிமா ஓப்பன் பண்ணுறதுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் வச்சிங்கன்னா அன்லாக் ஆகிக்குங்க. திருப்பி நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிங்கன்னா லாக் ஆகிக்குங்க. சேம் கான்செப்ட் தான் இப்போ டேக்குங்க. இந்த டேக் உங்களுக்கு 2 டேக் வருங்க, அன்லாக் ஆகிடுச்சிங்க. டோர் ஓப்பன் பண்ணுறோங்க, க்ளோஸ் பண்ணுறோம், லாக் ஆகிருக்குங்க. இதே அடுத்த நம்பருங்க, அன்லாக் ஆகிக்குங்க, லாக் ஆகிக்குங்க. நம்ம கான்செப்டுங்க. இதே நம்ம சாவியை யூஸ் பண்ணிக்கலாங்க எமர்ஜென்சிக்கு. இன்கேஸ் பேட்டரி ஃபெயிலியர் அப்படின்னா நீங்கள் சாவி யூஸ் பண்ணலாம். சரி, சாவியை நீங்கள் கையில் வைக்கல, பேட்டரியும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா எமர்ஜென்சிக்கு இங்கே யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த சாவி போர்ட்டுங்க, பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்ட் இருக்கும். இது உங்கள் மொபைல் சார்ஜரே பவர் பேங்க்கு கனெக்ட் பண்ணிங்கன்னா இதுக்கு பவர் வந்துடுங்க. அப்போ உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் இல்லை நம்பர் சிஸ்டம் போட்டுங்க, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இதில் இன்கேஸ் ஆஃப் எனி பர்க்லரி, இந்த டோர் உடைக்கிறாங்க, திஃப்ட் நடக்குது அப்படின்னா, அப்போ இந்த ஸ்மார்ட் டோர் லாக் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் டேமேஜ் ஆகுது, மூமெண்ட் நடக்குதுங்க, இது வந்து நம்ம பிரேக் பண்ணுற ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி வைப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைரன் அடிக்குங்க. இந்த சைரன் ஸ்டாப் பண்ண முடியாதுங்க, நம்ம மேனுவலாக தான் ஸ்டாப் பண்ணி ஆகுங்க. ஆப்பில் உங்களுக்கு ஆப்பில் நோட்டிஃபிகேஷன் வந்துடுங்க. மெமரி சிஸ்டம் இருக்குங்க. தேங்க்யூ.